வணக்கம், செல்லகுமார் பேசுறேன். இது செல்லகுமாரின் மண்டலம் 8, தேனி, மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 நவம்பர் 16 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4 மணி ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு, அரபிக்கடல்ல கர்நாடக கரையோரம், தெற்கு கர்நாடகா மற்றும் வடக்கு கேரளா இடைப்பட்ட பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்து வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரத் தொடங்கியிருக்கிறது. மெல்ல 19ஆம் தேதி வரைக்கும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து பிறகுதான் இந்திய கரையை விட்டு விலகி செல்லும். விலகி சென்றாலும் வட்டமடித்து மீண்டும் கேரளா கரையோரத்திற்கு ஒரு நாள் வரும். அடுத்த வாரத்தில் 19ஆம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவை கர்நாடகா கோவா பகுதிக்கு கொடுத்து கொண்டிருக்கும். கேரளாவிற்கு இன்றும் நாளையும் கொடுக்கும். இதை வானிலை அமைப்பாக சொன்னால் உங்களுக்கு புரியும் என்பதற்காக விளக்குகிறேன். அடுத்தபடியாக குமரி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்கும். நேற்று மழைப்பொழிவு இடையில வெளிச்சம் வந்தாலும் வெயில் வந்தாலும் மழைப்பொழிவு விட்டு விட்டு கனமாக இருந்திருக்கும். அந்த மாதிரியே இன்றைக்கும் இருக்கும், நாளைக்கும் இருக்கும். அந்தமான் நிகழ்வு தமிழக கரையை நெருங்கி வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால தமிழக கரையோரம் மேலடுக்கு சுழற்சி கடலுடன் இணைந்த காற்று சுழற்சியாக நீடித்து கொண்டிருக்கிற காரணத்தினால இந்த காற்று சுழற்சி அந்தமான் நிகழ்வோடு சேர்ந்து தீவிரமடைந்து மீண்டும் செயலிழந்து தமிழக கரையை வரக்கூடிய 18-19ஆம் தேதி நெருங்கி வர இருக்கிற காரணத்தினால தொடர்ந்து தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு திசை நோக்கி காற்று வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆக மழைப்பொழிவு தொடர்ச்சியாக கடந்த வெள்ளப்பெருக்கை போல் இல்லாவிட்டாலும் விட்டுவிட்டு மழை, அவ்வப்பொழுது மழை, வெயிலுக்கிடையே மீண்டும் மழை இருந்து கொண்டே இருக்கும். நிகழ்வு சென்னையை நெருங்கும் போது 18-19 தேதிகளில் கொஞ்சம் வலுத்திருக்கும். அதாவது அந்தமான் நிகழ்வானது வரக்கூடிய 18-19 தேதிகளில் விழுப்புரம் மாவட்டத்தை நெருங்கி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்திற்கு அதிக மழையை கொடுக்கும் வகையில் வானிலை அமைப்பு அமையும். பிறகு தெற்கு ஆந்திராவிற்கு அதிக மழையை கொடுக்கும் வகையில் அமையும். அந்த நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழைப்பொழிவு கூடியிருக்கும். மழைப்பொழிவு கன்னியாகுமரிக்கு தொடர்ந்து இருக்கும் வானிலை தான். எல்லா அமைப்பும் கன்னியாகுமரிக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் வானிலை தான். அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் அவ்வப்பொழுது இருந்து கொண்டே இருக்கும். கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் இருந்து கொண்டு தான் இருக்கும் அவ்வப்பொழுது. தற்பொழுது தமிழகத்தில் கடற்காற்று நுழையாத காரணத்தினால வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெழுந்து கிழக்கு வடகிழக்கு நோக்கி பயணித்து தென்மேற்கு திசையிலிருந்து மேற்கு திசையிலிருந்து தமிழக கரையோரம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த மேலடுக்கு சுழற்சி குளிர்வித்து மழைப்பொழிவை மாலை இரவு மழையாக கொடுத்து வருகிறது. 13ஆம் தேதியிலிருந்து 13ஐ விட 14 கூடுதல் மழை ஏற்படுத்தியது. 14ஐ விட 15 நேற்று கூடுதல் மழையை கொடுத்தது. இன்றைக்கு 16, 17 தேதிகளிலையும் நாளையும் பெரும்பாலான மாவட்டங்களில் மாலை இரவு, மதியமே தொடங்கும் மழை மாலை இரவு நேரங்களில் அதிகாலை நேரம் வரைக்கும் வலுத்து ஆங்காங்கே நல்ல மழையை, கனமழையை கொடுக்கும். ஒதுக்கி ஒதுக்கி வரக்கூடிய நாட்களில் பெய்யக்கூடிய 17ஆம் தேதி வரைக்கும் பெய்யக்கூடிய மழை வெப்ப சலனத்துடன் இணைந்த காற்று சுழற்சி மழை. ஆக எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா மண்டலத்திற்குமே மழைப்பொழிவு வரக்கூடிய 17ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு திசையிலிருந்து மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு கிழக்கு திசை நோக்கி அரபிக்கடல் பகுதியிலிருந்து வங்கக்கடல் பகுதிக்கு வரும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலிருந்து வங்கக்கடல் பகுதியை நோக்கி வரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்தமான் நிகழ்வு மேற்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய 17ஆம் தேதி இரவு நள்ளிரவுக்கு பிறகு 18ஆம் தேதி அதிகாலையில் வடகிழக்கு காற்றை தமிழகத்தில் கொண்டு வரும். அப்பொழுது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் எல்லா மாவட்டங்களுக்குமே சாரல் தூறல் மழையை கொடுக்கும். 18ஆம் தேதி அதிகாலை, 18ஆம் தேதி மேலும் நெருங்கி திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு கனமழையை கொடுக்கும். இதில் சென்னைக்கும் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய திருவள்ளூருக்கும் மிக கனமழை வாய்ப்பு இருக்குது. திருவள்ளூர் மாவட்டத்தை எடுத்திங்கன்னா அது உள்ளே போய் திருத்தணி வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில். ஆகையின் காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டம் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டையும் சேர்த்துக்கலாம், மழைப்பொழிவை கொடுக்கும். இதில் திருவள்ளூருக்கும் சென்னை, வடசென்னை, குறிப்பாக வடசென்னை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு அதிக மழை இருக்கும். இந்த நிகழ்வு 20ஆம் தேதி சற்று வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் பொழுது ஆந்திர பகுதிக்கும் நெருங்கினாலே ஆந்திர பகுதிக்கு மழை கொடுத்து கொண்டதே இருக்கும். ஆண்டி கிளாக்வைஸ் சொல்லும்போது விசாகப்பட்டினம், ஒங்கோல், அப்படியே பார்த்தீங்கன்னா மசூலிப்பட்டினம், காக்கிநாடா, ஏனாம் முதல்
மழைப்பொழிவை கொடுத்து கொண்டதை நெருங்கும். நெருங்கும் பொழுது தமிழக கரையோரம் தொட்டதும் தமிழக கரைக்கு அதிக மழையை கொடுக்கும். பிறகு ஆந்திர பகுதியை நோக்கி விலகி சென்றாலும் மழைப்பொழிவு தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழகத்திற்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும். தமிழக ஆந்திர எல்லை பகுதியை தாண்டி வடக்க போகாது. அப்படி போனால் நெல்லூருக்கு வடக்க போகாது. அதிகபட்சமாக கடலூருக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதியில் அதிக மழையை கொடுத்து தான் அதற்கு பிறகு தான் வடக்கு நோக்கி போகும். ஆக எல்லா மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய 17, 18, 19, 20 தேதியில் மழைப்பொழிவு வடகிழக்கு திசையிலிருந்து வரும். அந்த நிகழ்வோட மையத்திற்கு வடக்கு தான் அதிக மழையை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இது கரை கடந்து அரபிக்கடலுக்கு போக வாய்ப்பு குறைவு. தமிழக கரையோரமே காற்று சுழற்சியாக நீடித்து கொண்டிருந்தோம். காற்று சுழற்சியாக மீண்டும் நீடிக்க தொடங்கிடும். இந்த நிகழ்வுக்கு அப்புறம்தான் 21, 22 தேதிகளில் 23 தேதி கூட இடைவெளி கிடைக்கும். ஆனால் இடைவெளினா முழு இடைவெளி கிடைக்காது. வெளிச்சத்துக்கு பின் அவ்வப்பொழுது சாரல் தூரல் மழை இருக்கும், மேகமூட்டம் இருக்கும். ஆனால் இடைவெளி அது ஒரு இடைவெளி தான், ஒரு நல்ல இடைவெளி 21, 22. 23 தேதி இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் காற்று சுழற்சி உருவாகி இலங்கைக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை, திருச்சி ஆகிய மாவட்டங்களுக்கும் அரியலூர், பெரம்பலூருக்கும் அதிக மழையை கொடுக்கும் வகையில் இலங்கையோட கிழக்கு பகுதியில் நிகழ்வு உருவாகி நெருங்கி வந்து ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் 24 தேதியிலிருந்து வடகிழக்கு பருவமழையை கொடுக்கும். வடகிழக்கு பருவமழை எல்லா மாவட்டங்களுக்குமே கொடுக்கும் அப்பொழுது. ஏன்னா அப்போ தான் செட்டிங் சரியாக செட் ஆகுது. சரியாக எல்லா இடத்துக்கும் மழைப்பொழிவு ஒரே நிகழ்வால் கொடுக்கும் வகையில் அரபிக்கடலின் நிகழ்வு இருந்து வரக்கூடிய 18, 19, 20 இந்த மழை, அதற்கப்புறம் 2 இடைவெளிக்கு பிறகு 23 தேதியிலிருந்து உருவாகக்கூடிய மழை தான் பரவலான தென் வடகிழக்கு பருவமழையை தமிழகம் எங்குமே கொடுக்கும். அது சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும், உள்ளே திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு வரைக்கும் ஒரே மாதிரியான வடகிழக்கு பருவமழையாக சீராக வடகிழக்கிலிருந்து மேகம். இப்போ பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை தானே பெய்து கொண்டிருக்கிறது. இன்னும் மேற்கு காற்று கோடமழையாக பெய்யுது. இன்னும் இன்னும் வடகிழக்கு பருவமழை தொடங்கலன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. வடகிழக்கு பருவமழை காலத்தில் நிகழ்வு அரபிக்கடல் வந்ததுனால வடகிழக்கு பருவமழை காலத்தில் தென்மேற்கு பருவமழை பொழுது தவிர வரக்கூடிய 24 தேதியிலிருந்து டிசம்பர் 5 தேதி வரைக்கும் இடந்த 2 அடுத்தடுத்த நிகழ்வுகள் இலங்கையோட வடக்கு பகுதிக்கும் டெல்டா மாவட்டத்தையும் ஒட்டி வந்து நிறைய மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. அப்பொழுது எல்லா மாவட்டங்களுக்குமே வரக்கூடிய மழைப்பொழிவு நவம்பர் 24 டிசம்பர் 5 வரை, அதுலேயும் குறிப்பாக டிசம்பர் 1 to 5 வரை அதிக மழையை கொடுக்கும். 26 படிப்படியாக அதிகரிச்சிடும். எல்லா மாவட்டங்களுக்கும் வடகிழக்கு பருவமழையாக பொழியும். இதில் கடலூர், விழுப்புரத்துக்கு தெற்கே புதுக்கோட்டை வரைக்கும் அதிக மழையை கொடுக்கும். இந்த டிசம்பர் 5 மழை நிறைவடையாது. டிசம்பரில் மேலும் 3-4 நிகழ்வு இருக்குன்னா ஜனவரியிலையும் 2 நிகழ்வு இருக்கிறது. ஆகவே நிகழ்வெல்லாம் வண்ண வரைபடம் இணைத்திருக்கிறேன், பார்த்து பயன்பெறுங்கள். ஜனவரியிலும் பொங்கல் வரை மழை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.